Hi friends, welcome to Next Day 360. In this video, we will talk about what we are going to do. We will talk about the first வீட்டு வைத்திய முறை இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க இந்த கஷாயமாக நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நெஞ்சில் இருக்க நெஞ்சுச்சளி முழுவதுமாக கரைந்து வெளியேறிடும். அதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல பாதிப்புகள்லேருந்து தடுக்கிறதுக்கு இந்த வைத்திய முறை வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதற்கான கஷாயம் தான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நமக்கு இந்த கஷாயம் செய்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒரே ஒரு வெற்றிலை, இந்த வெத்தலை மட்டும் ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து இந்த காம்பையும் நுனியையும் மட்டும் கிள்ளி எடுத்துருங்க. எடுத்துட்டு இதனுடைய நடுப்பகுதி, இந்த நரம்பு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த நரம்பு பகுதியும் நீங்கள் வந்து எடுத்துருங்க. இந்த மூணு பகுதியையும் ரிமூவ் பண்ண சொல்லி பெரியவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனால நம்மளும் அதே வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இப்போ வெத்தலையை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இது கூட என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, கால் டீஸ்பூன் மஞ்சள், கால் டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள். ஸோ இது ஒரு நபருக்கு ஒரு வேளைக்கு தேவையானது. ஸோ இந்த அளவுகள்படி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்து அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் வந்து ஒரு டம்ளர் வந்து தண்ணீர் வந்து சேர்த்துக்கோங்க. முடிஞ்சால் ஒரு ஒன்றரை டம்ளராக கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கலவையை ஒன் பை ஒன்னாக இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு வெற்றிலை, அடுத்த வந்து மிளகுத்தூள், அடுத்த மஞ்சள் தூள். இதில் வெற்றிலையும் மிளகும் வந்து கொஞ்சம் உடம்பை ஹீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றனால ஒரு மூன்று நண் மட்டும் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும், நெஞ்சுச்சலியிலேருந்து உங்களால் விடுபட முடியும். அது போக வாரத்துக்கு ஒரு தடவை வந்து இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் உங்களுக்கு நெஞ்சுச்சலி வந்து கம்ப்ளீட்டாக வந்து குறைஞ்சிரும். ஸோ மாதத்துக்கு ஒரு நாலு தடவை எடுத்தால் போதும்னு வச்சுக்கோங்களேன். அந்த நெஞ்சில் தங்கி இருக்கக்கூடிய, கட்டி இருக்கக்கூடிய சிலருக்கு அந்த கலர் கலராக வந்து சளி வரும். ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை நிறத்தில் வரும், மஞ்சள் நிறத்தில் வரும், பச்சை நிறத்தில் வரும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க இதை சளியை வந்து கரைச்சி வெளியேற்றணும் அப்படின்னா இதை வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா கொதிக்கணும். நீங்கள் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கீங்களே, அது வந்து ஒரு டம்ளராகவோ இல்லை முக்கால் டம்ளராகவோ வத்துற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா அந்த கஷாயத்தை வந்து கொதிக்க விடணும். ஸோ எதுக்காக இந்த வெத்தலை அப்படின்னு பார்த்தோன்னா, வெத்தலையில் வந்து கால்சியம், இரும்பு சத்து, கரோட்டீன், தயாமின், ரிபோப்ளபின், வைட்டமின் சி இந்த மாதிரியான சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீரியமிக்க நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கொண்ட சவிக்கால் அப்படின்ற பொருளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சேரும்போது மிளகு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆன்டிபயாட்டிக்காக இருக்கும். சளி பிடிச்சிருந்தால் ஒரு 30 மிளகு வீடியோ கூட நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சளியை வெளியேற்றுறதுக்கு இந்த கஷாயம் வந்து நெஞ்சு சளியை கட்டி இருக்கக்கூடிய, நெஞ்சில் கட்டி இருக்கக்கூடிய, தேங்கி இருக்கக்கூடிய சளியை வெளியேற்றுறக்கு உதவும். ஸோ இது நல்லா காய்ச்சி முடிக்கவும் எடுத்து அப்படியே ஆற வச்சுட்டு மிதமான சூட்டில் ஒரு ஃபில்ட்ரு போட்டு நீங்கள் வடிகட்டிட்டீங்கன்னா இந்த கஷாயம் வந்து ரெடி ஆயிரும். இந்த கஷாயத்தை நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து குடிக்கலாம். இல்லை குடிக்க முடியலை அப்படின்றவங்க இது கூட வந்து பனங்கள் கண்டு சேர்த்துக்கலாம், இல்லைனா கருப்பட்டி சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு குடிச்சிங்க அப்படின்னா இதனுடைய அந்த காரத்தன்மை வந்து போயிடும், உங்களுக்கு குடிக்கிற அளவுக்கு ஒரு பக்குவத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இதை குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு க்யூர் ஆயிருக்கு அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா வீடியோ மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.